அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து கிளியராக தெரியுது. அந்த அளவுக்கு வசூலை வந்து குவிச்சிட்டு இருக்கு அண்ணாத்த திரைப்படம். அண்ணாத்த வெற்றியா தோல்வியான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தேட்டர் ஓனர்ஸ் கடைசி ரெண்டு நாளாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னா அது அண்ணாத்த தான். அந்த அளவுக்கு அதிகமான ஒரு ஷோஸ், ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அண்ணாத்திக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து தேட்டர் ஓனர்ஸே வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு நாளாக ஸ்ரீ மிட் நைட் ஒரு மணிக்கு ஒரு ஷோ, 2.5 மணிக்கு ஒரு ஷோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஷோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க தியேட்டர் ஓனர்ஸ். அதற்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா அதிக ஆடியன்ஸ் வராங்க, க்ரௌட் எக்கச்சக்கமாக இருக்காங்க, க்ரௌட பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க பார்த்தா தான் உண்டு, அதுக்கடுத்து வந்து ஒர்க்கிங் டேஸ் ஆரம்பிச்சிடும், அதுக்காண்டி தான் நாங்கள் அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு மிட் நைட் ஷோஸ்லாம் போடுறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அண்ணாத்திக்கு மிகப்பெரிய ஒரு க்ரௌட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காங்க. நேற்று நிறைய தியேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இந்த போர்டெல்லாம் வச்சதை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக கலெக்ஷன் பற்றி பேசும்போது அண்ணாத்த திரைப்படம் நேற்றே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 35 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு வசூலை பார்க்கப்படுச்சு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படங்களுடைய அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிச்சு. 2வது நாளான இன்னைக்கு மட்டுமே அண்ணாத்த திரைப்படமானது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 27 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படங்களுடைய 2வது நாள் அந்த வசூலை வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிகமாக வசூல் செஞ்ச தமிழ்நாட்டில் படத்தை பற்றி பார்த்தோம்னா 2.0 திரைப்படம் தான். முதல் நாள் அதிகமாக வசூல் பண்ணது 2.1, முதல் 2வது நாள் அதிகமாக வசூல் பண்ணது 2.0 திரைப்படம் தான். அவருடைய படத்தை அவரே வந்து பிரேக் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். சன் பிக்சர்ஸே நேற்று வந்து நம்ம கலாநிதி மாறன் அவர்களுடைய சன் பிக்சர்ஸே நேற்று வந்து அந்த 35 கோடி தமிழ்நாடு வசூல் அப்படிங்கிறது அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சில பேர்லாம் கேட்பீங்க ட்ராக்கர் சொல்கிறது நீங்கள் எப்படி நம்பலாம், ப்ரொடியூசர் சொல்லணும், ப்ரொடியூசர் சொன்னால் தான் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. நேற்று அவர் சொன்ன அந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட்டை வந்து அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிவா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார், இதுவே நமக்கு வந்து போதுமானது. ரஜினி சாருடைய பிஆர்ஓ ரியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், அதுவே தெரிஞ்சிருந்துச்சு சரிங்களா. நேற்று சன் நியூஸ், அதான் சன் டிவி தானே சன் நியூஸ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய சேனல்லே தமிழ்நாட்டில் 35 கோடி வசூல் ஒரு நாளில் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. அதுலேயும் சொல்லியிருந்தாங்க முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படங்களுடைய வசூலை இது வந்து பிரேக் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. முதல் 2 நாட்களில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 112 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அண்ணாத்த திரைப்படம். ஒரு நாளில் மட்டுமே 70 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு, இப்போ 112 கோடி, 2 நாளில் 100 கோடி தாண்டி அண்ணாத்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து பேசப்படுதுங்க. முக்கியமாக பார்த்தேன் அப்படின்னா இப்போ வர தமிழ்நாட்டில் தமிழ் படம் அதிகமாக வசூல் செஞ்ச படம் அப்படின்னா முதல்ல வந்து 2.0 திரைப்படம் தான் இருந்துட்டு இருக்கு, அதுக்கடுத்து கபாலி திரைப்படம் இருக்கு, மூணாவதாக இந்த திரைப்படம் இடம் பிடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வசூல் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு. ஆரம்பமே வேற லெவலுக்கு வந்து ஸ்டார்டிங் இருக்கு அண்ணாத்த திரைப்படத்திற்கு. ஸோ உங்களுடைய கருத்து வீடியோ குறித்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேர்ந்து வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.